ஓம் சாந்தி. முரளி டேட் 12/9/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நாம் ஸ்ரீமத் படி நமது சத்தியுக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது எப்பொழுதும் இதே நினைவு இருக்கட்டும். அப்போது அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: இந்த ஞானம் என்ற உணவு எந்த குழந்தைகளுக்கு ஜீரணம் ஆவதில்லை? பதில்: யார் தவறுகள் செய்துவிட்டு தூய்மையை இழந்து பிறகு வகுப்புக்கு வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் ஜீரணம் ஆகாது. காமம் மிக பெரிய எதிரி என பகவான் சொல்லியுள்ளார் என்று அவர்கள் வாயினால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்கு மனம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் அசுர வம்சத்தினர் ஆகிவிடுகின்றார்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவர் எத்தகைய தந்தை? அந்த தந்தையின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும். பாடவும் படுகின்றது, சத்தியமான ஷோபாபா, சத்தியமான ஷோபாபா ஆசிரியர், சத்தியமான ஷோபாபா குரு. சத்தியமானவரோ அவர்தான் இல்லையா? குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், நமக்கு சத்தியமான ஷோபாபா கிடைத்துள்ளார். குழந்தைகள், நாம் இப்போது ஸ்ரீமத் படி ஒரே கொள்கை ஒரே குறிக்கோள் உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? பாபா சொல்கிறார், ஒன்று ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள், மற்றது பாபாவை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தனக்கு நன்மை செய்து கொள்வீர்கள். நீங்கள் மீண்டும் தங்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பும் கூட நமது ராஜ்தானி இருந்தது. தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்த நாம் தான் 84 பிறவி எடுத்து கடைசி பிறவியில் இப்போது சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம். இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் பற்றி குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு பாயிண்ட்கள் தருகின்றார்? குழந்தைகளே, நல்லபடியாக நினைவில் இருப்பீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். ஆனால் பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக மற்ற உலகாயத விஷயங்களில் போய்விடுகின்றீர்கள். இது நினைவிருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு பாடவும் படுகின்றது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவருடையதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத். ஸ்ரீமத் எதை கற்று தருகின்றது? சகஜ ராஜயோகம். ராஜ்யத்திற்காக படிப்பை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். தங்களின் தந்தை மூலம் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் தந்தையை மீறி எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அநேக குழந்தைகள் தங்களை சேவாதாரி என புரிந்து கொண்டு அகங்காரத்தில் வந்து விடுகின்றனர். இதுபோல் அநேகர் உள்ளனர். பிறகு அவ்வப்பொழுது தோல்வியும் அடைகின்றனர். அதனால் நஷாவே போய்விடுகின்றது. மாதாக்களாகிய நீங்கள் படிக்காதவர்கள், படித்தவர்கள் என்றால் அற்புதம் செய்து காட்டுவார்கள். ஆண்களில் கூட எழுத படிக்க தெரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். குமாரிகளாகிய நீங்கள் பெயரை எவ்வளவு புகழ் பெற செய்ய வேண்டும்? நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருந்தீர்கள். நாரியிலிருந்து லட்சுமி ஆகியிருந்தீர்கள் எனும் போது எவ்வளவு நஷா இருக்க வேண்டும்? இங்கோ பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாத படிப்புக்காக உயிரையே பலி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அதாவது நீங்கள் வெள்ளையாக தூய்மையாக ஆகிறீர்கள், பிறகு கருமை நிற தமோ பிரதான உலகின் மீது ஏன் மனம் செல்கின்றது? இந்த சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம். நாமோ பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்துவது என்றால் நரகத்திற்கு செல்வதாகும். பாபா வந்து நரகத்தில் இருந்து காப்பாற்றுகின்றார். பிறகும் கூட நரகத்தின் பக்கம் ஏன் முகத்தை வைக்கிறீர்கள்? உங்களுடைய இந்த படிப்பு எவ்வளவு சுலபமானது!
எந்த ஒரு ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது. எந்த ஒரு உலகாயுத ஆசிரியரோ ரிஷிகளோ முனிவர்களுக்கோ இதை புரிய வைக்க முடியாது. இவரோ தந்தை ஆசிரியர் குருவாகவும் இருக்கின்றார். அந்த குருமார் சாஸ்திரங்களை சொல்கின்றனர். அவர்களை ஆசிரியர் என சொல்ல மாட்டார்கள். அவர்களில் யாரும் நாங்கள் உலகின் சரித்திர பூகோளத்தை கற்பிக்கிறோம் என்று கூற மாட்டார்கள். அவர்களோ சாஸ்திரங்களின் விஷயங்களை தான் சொல்வார்கள். பாபா உங்களுக்கு சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார். மேலும் பிறகு உலகத்தின் சரித்திர பூகோளத்தையும் சொல்கிறார். இப்போது இவர் நல்ல ஆசிரியரா, அவர் நல்ல ஆசிரியரா? அந்த ஆசிரியரிடம் நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் என்ன சம்பாதிப்பீர்கள்? அதுவும் அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான். படிக்கும் போதே ஏதேனும் விபத்து நடந்து இறந்து போனால் படிப்பு முடிந்தது. இங்கே நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் அது வீணாகி போகாது. ஆம், ஸ்ரீமத் படி நடந்து பிறகு கொஞ்சம் தலைகீழாக நடந்து விடுகின்றனர் அல்லது சாக்கடையில் போய் விழுந்து விடுகின்றனர் என்றாலும் எவ்வளவு படித்தார்களோ அது ஒன்றும் வீணாகி போய்விடுகிறது. இந்த படிப்போ 21 பிறவிகளுக்கானது. ஆனால் கீழே விழுவதால் கல்பம் கல்பாந்திரத்துக்கும் மிக மிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். பாபா சொல்கிறார், குழந்தைகளை முகத்தை கருப்பாக்கி கொள்ளாதீர்கள். அதுபோல் அநேகர் முகத்தை கருப்பாக்கி அசுத்தமானவராக ஆகி பிறகு வந்து அமர்ந்து கொள்கின்றனர். அவர்களுக்கு ஒருபோதும் இந்த ஞானம் ஜீரணம் ஆகாது, அஜீரணம் ஆகிவிடும். என்ன கேட்கிறார்களோ அது அஜீரணமாகிவிடும். பிறகு காமம் மகா சத்ரு, அதன் மீது வெற்றி பெற வேண்டும் என பகவான் சொல்கிறார் என்று தங்கள் வாயினால் யாருக்கும் சொல்ல முடியாது. தானே வெற்றி பெறவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி சொல்வார்கள்? உள்ளுக்குள் அரித்து கொண்டிருக்கும் இல்லையா? அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினர் என அழைக்கப்படுகிறார்கள். அமிர்தத்தை அருந்தி அருந்தியே பிறகு விஷத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள். அதனால் 100 மடங்கு கருப்பாகி விடுகின்றனர். எலும்புகள் எல்லாம் உடைந்து போகின்றன. மாதாக்களாகிய உங்களுடைய குழுவோ மிக நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் குறிக்கோளோ கண்முன் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யத்தில் ஒரு தேவி தேவதை தர்மம் இருந்தது. ஒரு ராஜ்யம், ஒரு மொழி, 100% தூய்மை, சுகம், சாந்தி, செல்வ செழிப்பு இருந்தது. அந்த ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனையை தான் தந்தை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நம்முடைய குறிக்கோள். 100% தூய்மை, சுகம், சாந்தி, செல்வத்தினுடைய ஸ்தாபனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விநாசத்திற்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கின்றார். தெளிவாக எழுதிவிட வேண்டும். சத்தியுகத்தின் ஒரே ஒரு தேவி தேவதைகளின் ராஜ்யம், ஒரே மொழி, தூய்மை, சுகம், சாந்தி மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் விரும்புகின்றது இல்லையா? சொர்க்கம் இருப்பது சத்தியுகம் திரேதாயுகத்தில்தான். ஆனால் மனிதர்கள் தங்களை நரகவாசி என உணர்ந்து கொள்வதில்லை. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தினர். இதற்கு முன்பு நீங்களும் கலியுக நரகவாசிகளாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஸ்வர்கவாசியாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். பாரதத்தை ஸ்ரீமத் படி சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தைரியம், அதற்கென ஒரு குழு வேண்டும். சக்கரத்தை பற்றி சொல்ல போகிறீர்கள் என்றால் இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை எடுத்து செல்ல வேண்டும். நல்லது, இதில் எழுதி வையுங்கள், ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம், சுகம் சாந்தியின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது, திருமூர்த்தி ஷிவ் பாபாவின் ஸ்ரீமத் படி. இதேபோல் பெரிய பெரிய எழுத்துக்களில் பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்க வேண்டும். சின்ன குழந்தைகள் சின்ன சித்திரங்களை விரும்புவார்கள். சித்திரம் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மிக நன்றாக உள்ளது. இதில் ஒரே ஒரு சத்தியமான திருமூர்த்தி ஷிவ் பாபா, சத்தியமான திருமூர்த்தி ஷிவ் பாபா ஆசிரியர், சத்தியமான திருமூர்த்தி ஷிவ் பாபா சத்குரு என்று எழுதி வையுங்கள். திருமூர்த்தி என்ற சொல்லை எழுதவில்லை என்றால் பரமாத்மாவோ நிராகார், அவர் ஆசிரியராக எப்படி ஆக முடியும் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லைதானே. லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை
தகர தகட்டில் உருவாக்கி ஒவ்வொரு இடத்திலும் வைக்க வேண்டும். இந்த ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. தந்தை வந்திருக்கின்றார். பிரம்மா மூலம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்ற அநேக தர்மங்களை விநாசம் செய்வித்து விடுவார். இந்த நஷா குழந்தைகளுக்கு சதா இருக்க வேண்டும். சின்ன விஷயங்களில் ஒரே வழிமுறை கிடைக்கவில்லை என்றால் உடனே சண்டைக்கு வந்து விடுகின்றனர். இதுவோ நடக்கத்தான் செய்கிறது. சிலர் ஒரு பக்கம், இன்னும் சிலர் வேறு பக்கம். பிறகு பெரும்பான்மை உள்ளவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. இதில் துயரம் அடைவதற்கான விஷயம் கிடையாது. குழந்தைகள் கோபித்துக் கொள்கின்றனர். நமது பேச்சு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அட, இதில் கோபித்துக் கொள்வதற்கான விஷயம் என்ன இருக்கின்றது? தந்தையோ அனைவரையும் மகிழ்விப்பவர். மாயை அனைவரையும் கோபித்துக் கொள்ளுமாறு செய்கிறது. அனைவரும் தந்தையிடம் கோபித்துக் கொண்டுள்ளனர். கோபித்துக் கொள்வதென்ன, தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை. எந்த தந்தை சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுத்தாரோ அவரை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. தந்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன், நீங்கள் பிறகு எனக்கு உபகாரம் செய்கிறீர்கள். பாரதத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியுள்ளது. உங்களிலும் மிக சிலருக்குத்தான் நஷா உள்ளது. இது நாராயணி நஷா. நாமோ ராம் சீதா ஆவோம் என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய நோக்கம் குறிக்கோளே நரனிலிருந்து நாராயணனாக ஆவது. நீங்கள் பிறகு ராம் சீதா ஆவதிலேயே குஷியாகி விடுகிறீர்கள். தைரியத்தை காண்பிக்க வேண்டும் இல்லையா? பழைய உலகத்தின் மீது முற்றிலும் மனதை ஈடுபடுத்தவே கூடாது. யார் மீதாவது மனதை ஈடுபடுத்தினால் அப்போதே இறந்துவிட்டனர் என்றாகிவிடும். பிறவி பிறவிக்கும் நஷ்டம் ஏற்படும். பாபாவிடம் இருந்துதான் சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கின்றது. பிறகு நாம் ஏன் நரகத்தில் இருக்கின்றோம்? பாபா சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்தில் இருந்த போது வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாதிருந்தது. இப்போது டிராமாவின் அடிப்படையில் உங்களுடைய தர்மமே இல்லை. யாருமே தன்னை தேவதா தர்மத்தை சேர்ந்தவராக உணர்ந்து கொள்ளவே இல்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு தங்களின் தர்மத்தை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன சொல்வது? இந்து என்பது தர்மமே கிடையாது. யார் ஸ்தாபனை செய்தார் என்பதையும் தெரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கப்படுகின்றது? பாபா சொல்கிறார், நான் காலனுக்கெல்லாம் மேலான காலன் இப்போது வந்துள்ளேன், அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. மற்றபடி யார் நல்லபடியாக படிக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தின் எஜமானர் ஆவார்கள். இப்போது வீட்டிற்கு புறப்படுங்கள். இங்கே வசிப்பதற்கான தகுதி இல்லை. அசுர வழிப்படி நடந்து அதிக குப்பையாக ஆக்கியுள்ளனர். உலகத்தின் எஜமானர்களாக இருந்த பாரதவாசிகளாகிய நீங்கள் இப்போது எவ்வளவு அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இப்படித்தான் பாபா சொல்வார் இல்லையா? வெட்கம் வரவில்லையா? உங்களிலும் கூட சிலர்தான் நல்லபடியாக புரிந்து கொண்டுள்ளனர். வரிசை கிரமம் இருக்கத்தானே செய்யும். அநேக குழந்தைகளோ உறக்கத்தில் இருக்கின்றனர். அந்த குஷி அதிகரிப்பதே இல்லை. பாபா நமக்கு மீண்டும் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். பாபா சொல்கிறார், இந்த சாதுக்கள் முதலானவர்களையும் நான் தான் உயர்த்துகின்றேன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அல்லது மற்றவர்களுக்கு முக்தியையோ ஜீவன் முக்தியையோ கொடுக்க முடியாது. உண்மையான குருவோ ஒரே ஒரு சத்குரு தான். அவர் சங்கம் யுகத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். பாபா சொல்கிறார், கல்பத்தின் ஒவ்வொரு சங்கம் யுகத்திலும் நான் வருகின்றேன். அப்போதுதான் நான் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். தந்தை சர்வசக்திவான், அவரால் என்னதான் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அட, என்னை நீங்கள் அழைப்பதை தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுங்கள் என்றுதான். அதனால் நான் வந்து தூய்மையாக மாற்றுகிறேன். மற்றபடி வேறென்ன செய்வேன்? மற்றபடி செப்படி வித்தை செய்பவர்கள் அநேகம் உள்ளனர். என்னுடைய வேலையே நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவது. அதுவோ ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் அவ்வாறு ஆகின்றது. இதை நீங்கள் தான் தெரிந்து கொள்கிறீர்கள். தேவி தேவதை தர்மம் என்பது ஆதி சனாதன தர்மம். மற்ற அனைத்துமோ ஒன்றின் பின் ஒன்றாக வந்துள்ளன. அரவிந்த கோஷ் இப்போது வந்தவர் என்றாலும் பாருங்கள்,
எத்தனை ஆசிரமங்கள் அவருக்கு உருவாகியுள்ளன. அங்கே யாரும் நிர்விகாரி ஆவதற்கான விஷயமே கிடையாது. அவர்களோ இல்லறத்தில் இருந்து கொண்டு பவித்திரமாக யாரும் இருக்க முடியாது என நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருங்கள். நீங்கள் பிறவி பிறவிக்காக அப்பவித்திரமாகவே இருந்திருக்கின்றீர்கள். இப்போது நான் வந்துள்ளேன் உங்களை தூய்மையாக மாற்றுவதற்கு. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மாறுங்கள். சத்யுக திரேதாயுகத்தில் விகாரம் எதுவுமே இருப்பதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மற்றும் ஏணிப்படையின் சித்திரம் மிக நன்றாக உள்ளன. இவற்றில் எழுதப்பட்டுள்ளது, சத்யுகத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருந்தது. இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். வயதான மாதாக்களுக்கும் கற்றுக் கொடுத்து தயார் செய்ய வேண்டும். அப்போது கண்காட்சிகளில் அவர்களால் கொஞ்சம் புரிய வைக்க முடியும். யாருக்காவது இந்த சித்திரங்களை காட்டி சொல்லுங்கள், இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா, இப்போதோ இல்லை. பாபா சொல்கிறார், இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு சுலபம்! வயதான தாய்மார்கள் அமர்ந்து கண்காட்சியில் புரிய வைக்கும் போது பெயர் வெளிப்படும். கிருஷ்ணரின் சித்திரத்தில் எழுதப்பட்டிருப்பது மிக நன்றாக உள்ளது. இதில் எழுதியிருப்பதை அவசியம் படியுங்கள் என சொல்ல வேண்டும். இவற்றை படிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு நாராயணி நஷா அல்லது உலகத்தின் எஜமான தன்மையின் நஷா அதிகமாகும். பாபா சொல்கிறார், நான் உங்களை அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணராக மாற்றுகின்றேன் என்றால் நீங்களும் கூட மற்றவர்கள் மீது இரக்க மனம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அல்லவா? எப்போது மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்களோ அப்போதுதான் தனக்கும் கூட நன்மை செய்பவர் ஆவார்கள். வயதான மாத்தாக்களுக்கு இதுபோல் கற்றுக் கொடுத்து சாமர்த்தியசாலி ஆக்குங்கள். அதனால் கண்காட்சிகள் பற்றி பாபா சொல்லியுள்ளார், வயது முதிர்ந்த 8-10 மாத்தாக்களை அனுப்புவீர்கள் என்றால் உடனே வந்து விடுவார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நோக்கம் குறிக்கோளை பார்த்ததுமே குஷி ஏற்படுகின்றது. நான் இந்த சரீரத்தை விட்டு சென்று உலகத்தின் எஜமானர் ஆவேன். எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். பாருங்கள், உரையின் மீது அச்சிடப்பட்டுள்ளது, ஒரு தர்மம் ஒரு தெய்வீக ராஜ்யம் ஒரு மொழி. இது விரைவிலேயே ஸ்தாபனை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், ஒருபோதும் தங்களுக்குள்ளோ அல்லது பாபாவிடமோ கோபித்துக் கொள்ளக்கூடாது. பாபா நம்மை மகிழ்விப்பதற்காக வந்துள்ளார். அதனால் ஒருபோதும் மனம் சோர்வடைய கூடாது. இரண்டாவது, பாபாவை எதிர்க்க கூடாது. பழைய உலகத்தின் மீது பழைய தேகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சதா ஒருவரின் ஸ்ரீமத் படி நடந்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். வரதானம் ஆதி ரத்தினம் என்ற நினைவினால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலி ஆகுங்கள். விளக்கம், எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கின்றாரோ அவ்வாறு பிரம்மா குமார் குமாரிகளும் கூட ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவன் ஆவீர்கள். ஆதி ரத்தினம் என்று புரிந்து கொள்வதால் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆதி ரத்தினம் என்பது பிரபுவினுடைய ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் என்பதாகும். எனவே எவ்வளவு மதிப்பானவர்கள் ஆகிவிட்டீர்கள். எனவே சதா தன்னை ஆதி தேவனுடைய குழந்தை மாஸ்டர் ஆதி தேவன் ஆதி ரத்தினம் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலியாக மாறுங்கள் என்ற வரதானம் கிடைத்துவிடும். எதுவும் வீணானதாக ஆக முடியாது. ஸ்லோகன், யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்பே அதை கண்டறிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ
அவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.